பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4th யூனிட் நான் டீச் பண்ண போகிறேன். யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக இருந்ததெல்லாம் பற்றி போன கிளாஸில் நீங்கள் படிச்சுருந்துருப்பீங்க, சரியா? இன்றைக்கி அதில் உள்ள ஒரு பாகத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். யோசேப்பு சொன்னது மாதிரியே முதல்ல 7 வருஷம் எகிப்தில் நல்ல செழிப்பாக இருந்துச்சு. அடுத்தது 7 வருஷம் அந்த பஞ்சமான வருஷங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போது எகிப்தில் பஞ்சம் இருந்தது மாதிரியே கானான்லேயும் பஞ்சம் உண்டாயிட்டு, அப்போது கானானில் வசித்து வந்ததான யாக்கோபு, அதாவது யோசேப்பனுடைய தகப்பன், அந்த பஞ்சத்தினால் பாதிக்கப்பட்டாங்க. அப்போது அங்கே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் சாப்பாடுக்கு தட்டுப்பாடாயிடுச்சு. அப்போது யாக்கோபு அவருடைய பிள்ளைங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஏன் உங்களுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? மாறி மாறி நீங்கள் எகிப்தில் போய் தானியம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி யாக்கோபு தன்னுடைய 10 குமாரர்களை அனுப்பி விடுறாரு, சரியா? ஆனால் பென்யமீனை மட்டும் அனுப்பலை. பென்யமீனுக்கு மேலே நல்ல பாசம் வச்சுருந்ததுனால அவர் இவங்க கூட அனுப்பலை. ஏதாவது சம்பவிச்சுக்கூடாதேன்னு பயந்து அந்த பென்யமீனை மட்டும் அனுப்பாமல் பாக்கியுள்ள 10 சகோதரர்களையும், சகோதரர்கள்னால் யாக்கோபுடைய பிள்ளைங்க, அனுப்பி விடுறாரு. அவங்க அந்த 10 பேரும் இங்கே எகிப்துக்கு வராங்க. எகிப்தில் வந்து இங்கே அதிபதியை மீட் பண்ணுறாங்க. அதிபதியாக இருக்கா யோசேப்பு அங்கே அதிபதியாக இருக்கிறாரு. அங்கே அதிபதியை பார்த்ததுமே அவங்க 10 பேரும் அந்த யோசேப்பு அதிபதியை பார்த்ததும் முகங்குப்புற விழுந்து வணங்குறாங்க. வணங்கிட்டு சொல்கிறாங்க, நாங்கள் இப்படி கானான் தேசத்துலேருந்து வந்திருக்கோம், எங்களுடைய அப்பா பேர் யாக்கோபு. இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. அவனுக்கு புரிஞ்சு போச்சு யோசேப்புக்கு இது என்னுடைய சகோதரர்கள்னு. ஆனால் அவள் அதை வெளிப்படுத்தலை. வெளிப்படுத்தாமல் என்னத்துக்குமா சொன்னால், நீங்கள் தானியம் வாங்குறதுக்காக வந்தவங்க கிடையாது, எங்கள் தேசத்தை வேவு பார்க்குறதுக்காக வந்த வேவுக்காரர்கள்னு சொல்லி அவங்கக்கிட்ட கோபமாக பேசுகிறான், சரியா? இவங்க சொல்கிறாங்க, ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியெல்லாம் சொல்கிறாங்க, எங்களுடைய தகப்பன் பேர் யாக்கோபு, நாங்கள் 12 பேர், அதில் ஒருத்தன் காணாமல் போயிட்டான், நாங்கள் பாக்கி 11 பேர், அதில் ஒருத்தன் எங்களுடைய தம்பி பென்யமீன், அவன் அப்பா கூட இருக்கான், நாங்கள் 10 பேரும் இங்கே தானியம் வாங்குறதுக்காக தான் வந்தோம், எங்களை நம்புங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஆனால் யோசேப்பு அவங்கள விடலை. யோசேப்பு என்ன பண்ணான் தெரியுமா, அவங்க 10 பேரையும் பிடிச்சி சிறையில் வைக்கிறான், சரியா? 3 நாட்கள் அப்படி சிறையில் வச்சுட்டு அவங்கள விடுவிக்கிறான். அவங்கள விடுவிச்சுட்டு என்ன பண்ணுறான் தெரியுமா, சிமியோனை மட்டும் கட்டி வச்சுட்டு பாக்கி 9 பேரையும் அனுப்புகிறான். அனுப்பும்போது என்ன தெரியுமா பண்ணால், அவங்க கொண்டு வந்ததான பையில் அவங்களுக்கு தேவையான தானியங்களை எல்லாம் கொடுத்து, அவங்க அந்த தானியம் வாங்குறதுக்காக காசு கொண்டு வந்துருந்தாங்கல்ல, அந்த காசையும் அந்த பையிலேயே வச்சுட்டான். வச்சுட்டு அவங்கள்ட்ட சொல்கிறான், நீங்கள் திரும்பி போய் அந்த பென்யமீன், உங்கள் தம்பின்னு சொன்னீங்களே பென்யமீன், அவனையும் திரும்ப கூட்டிகிட்டு வந்தான், மட்டும்தான் இங்கேருந்து நான் சிமியோனை அனுப்புவேன், இல்லாமல் இருந்தால் இனிமேல் நாங்கள் தானியமும் தர மாட்டேன், சிமியோனையும் விடுவிக்க மாட்டேன்ட்டு சொல்லிட்டான். இவங்களுக்கு ஒரே கலக்கம். அப்படியே வீட்டுக்கு திரும்பி போகிறாங்க. வீட்டில் போய் யாக்கோபிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் இப்படி எகிப்தில் போய் அதிபதியை சந்தித்தோம், அவங்க இப்படி சிமியோனை பிடிச்சி வச்சுட்டு எங்களை மட்டும்தான் அனுப்பிவிட்டாங்க, பென்யமீனை திரும்ப கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் சிமியோனை விடுவாங்களாம், அப்படி பென்யமீனை கூட்டிகிட்டு போவாட்டு நமக்கு நீ தானியமும் தர மாட்டாங்களான்னு சொல்லிட்டாங்க. யாக்கோபுக்கு ஒரே கலக்கம், என்னடா இப்படி ஆயிடுச்சேன்ட்டு. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தானியமும் தீந்து போச்சு. அடுத்தது இவங்களுக்கு தானியம் வேணும், அதுக்காக எகிப்துக்கு போகணும். ஆனால் எகிப்துக்கு போனால் பென்யமீனை கூட்டிகிட்டு போனாதான் சிமியோனை விடுவிப்பாங்க. அதனால் யாக்கோபுக்கு பென்யமீனை எகிப்துக்கு அனுப்புகிறதுக்கு மனதே இல்லை. ஆனால் யோசேப்பு அந்த சொன்ன அந்த வார்த்தைகளுக்காக, என்னென்னா நீங்கள் பென்யமீனை கூட்டிகிட்டு வராட்டு, இனிமேல் தானியமும் கொடுக்க மாட்டேன், சிமியோனையும் விட மாட்டேன்னு சொன்ன அந்த ஒரே காரணத்துக்காக ரொம்ப பயத்தோடய சங்கடத்தோடு தான் பென்யமீனை சகோதரர்களோட செகண்ட் டைம் அனுப்பி விடுறாரு. இப்போது பென்யமீனும் மற்ற 9 சகோதரர்களும் சேர்ந்து அங்கே போகிறாங்க எகிப்துக்கு. எகிப்துக்கு போய் திரும்பவும் யோசேப்பை சந்திக்கிறாங்க. யோசேப்பை சந்தித்ததுமே தகை மட்டும் குனிந்து யோசேப்பை வணங்குறாங்க எல்லாருமே. பென்யமீனை பார்த்ததுமே யோசேப்புக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இவன் அதை வெளியில் காமிக்கலை.
இந்த சந்தோஷத்தினால அவங்க கூட உட்கார்ந்து விருந்து சாப்பிட்டான். யோசேப்புக்கு ரொம்ப சந்தோஷம். சரியா, விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வேண்டிய தானியத்தை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறான். என்ன பண்ணுறான், அந்த கொடுத்து அனுப்பும்போது சிமியோனே அனுப்புகிறான். ஆனால் எல்லாருடைய சாக்கிலையும் முதல்ல பண்ணது மாதிரியே திரும்பவும் அவங்க கொண்டு வந்ததான பணத்தை அவங்கவுங்க சாக்கிலையே போட்டு விட்டுட்டான். ஆனால் பென்யமீனோட சாக்கில் மட்டும் யோசேப்பு சாப்பிடுவான் பார்த்தீங்களா, அவனுடைய அந்த வெள்ளி பாத்திரத்தையும் அந்த சாக்குக்குள்ளே வச்சுட்டான். அந்த சாக்குக்குள்ளே வச்சு அனுப்புகிறான். இப்போது 11 வேகமாக சேர்ந்து திரும்பி கானானுக்கு வராங்க. சரியா, கானானுக்குன்ட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி வந்துட்டே இருக்கும்போது யோசேப்பு என்ன பண்ணுறான் தெரியுமா, யோசேப்பு அங்கேருந்து வேலைக்காரனை அனுப்புகிறான். இப்படி அவங்க போகிறாங்க, அவங்கள போய் செக் பண்ணுங்கன்ட்டு. அதுபோல் அவனுடைய யோசேப்பினுடைய வேலைக்காரங்க ஓடி போய் அவங்கள பிடிச்சி செக் பண்ணுறாங்க. செக் பண்ணுறப்போ சாக்கில் பார்த்தா காசு எல்லாமே அவங்கவுங்க பையிலே இருந்துச்சு. பென்யமீனுடைய பையில் யோசேப்பு உணவு உண்கிறதான அந்த வெள்ளி பாத்திரம் இருந்துச்சு. உடனே அவங்கள எல்லாருமே திரும்ப இங்கே அதிபதியிட்ட கொண்டு வராங்க. அதிபதியாக யோசேப்பு. யோசேப்பிட்ட கொண்டு வந்ததுமே இவன் சொல்கிறான், நான் பென்யமீனை திரும்பி விட மாட்டேன், பென்யமீனை இங்கே தான் நான் வச்சுருப்பேன், அவன் பையில் தான் இந்த பானை பாத்திரம் இருந்துச்சுன்ட்டு. சரியா, அப்போது இவங்களுக்கெல்லாம் ஒரே கலக்கம். திரும்ப போனால் யாக்கோபு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. யாக்கோபுடைய பாசமான மகனாச்சு பென்யமீன். அதனால் இவங்க எல்லாம் ரொம்ப கலக்கமாக இருக்காங்க. அப்போ யூதா சொல்கிறான், இந்த சகோதரர்கள் ஒருத்தன் யூதா சொல்கிறான், இப்படி பென்யமீனை விடுவிச்சுக்கோங்க, அவனுக்கு பதிலாக வேணும்னா நான் இங்கே இருக்கேன் உங்களுக்கு அடிமையான்ட்டு. சரியா, இந்த யூதாவை பற்றி முன்னாடி நீங்கள் படிச்சுக்கப்பீங்க. எப்படி தெரியுமா, யோசேப்போ இந்த சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து கொல்லணும்னு நினச்சப்போ அவங்க கையில் இருந்து அவனை கொல்ல வேண்டாம், இவனை விட்டு போடுவோன்னு சொல்லி ஐடியா கொடுத்து அவனை காப்பாற்றினது இந்த யூதா தான். இப்போவும் இங்கே இந்த பென்யமீனை பாதுகாக்கிறதுக்காக இப்படி சொல்கிறாங்க இந்த யூதா. உடனே யோசேப்புக்கு அவனால் தாங்கிக்க முடியலை. அவன் அப்போ தான் அவனை வெளிப்படுத்துகிறான், நான் தான் உங்களுடைய சகோதரன், நீங்கள் விட்டு போட்டிங்களே அந்த சகோதரன் நான் தான். அப்போது இந்த யோசேப்பினுடைய சகோதரர்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க, நம்ம இப்படி இவனுக்கு ஒரு தீங்கு செய்தோமே, இவனுக்கு இப்படி ஒரு பெரிய பொல்லாங்க செய்தோமே, இப்போது யோசேப்பு நம்மளை என்ன செய்ய போகணும்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் யோசேப்பு என்ன தெரியுமா சொன்னால், நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு தீங்கும் செய்ய மாட்டேன். இந்த மாதிரி இந்த பஞ்ச காலத்தில் உங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் தேவன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்துருப்பாரு. அதனால் நீங்கள் பயப்படவோ கலக்கமோ அடைய வேண்டாம், கண்டிப்பாக உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன்ட்டு. சரியா, அடுத்ததாக யோசேப்பு என்ன தெரியுமா செய்தான், பாகோன்கிட்ட பேசி இந்த அவனுடைய அப்பா எல்லாம் அங்கே இருந்தாங்க எல்லாம் காணான்ல, அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்காக ரதங்களையும் ஏற்படுத்தினான். பார்த்தீங்களா, இந்த சகோதரர்கள் எல்லாமே சேர்ந்து இந்த யோசேப்புக்கு பெரிய தீங்கு செய்தாங்க, விட்டு போட்டாங்க. ஆனால் திரும்பி யோசேப்பை பார்த்தீங்களா, இந்த பஞ்சகாலம் முழுவதும் அவங்கள வச்சு பாதுகாக்கிறதுக்கான மனம் அவனுக்கு வந்துச்சு. இந்த பொல்லாங்க பெட்டியோ அவங்க செய்த தீமையோ அவன் பொருட்படுத்தவே இல்லை. அதுபோல் தான் நம்மவும், நமக்கு யார் நமக்கு எதுக்காக என்ன தீமைகள் செய்திருந்தாலும் அதெல்லாம் நம்ம மறந்துட்டு அவங்களுக்கு நம்மளால் முடிந்த அளவு நன்மை தான் செய்யணும். இங்கே யோசேப்பு செய்ததை பார்த்தீங்களா, யோசேப்பை விட்டு போட்டாங்க, அது எவ்வளோ பெரிய தீங்கு பார்த்தீங்களா. என்னாலும் அவன் அதெல்லாம் மனசுக்குள்ளே வைக்காமல் அவனுடைய சகோதரர்களை மன்னித்து அவனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அந்த பஞ்சகாலம் முழுவதும் பாதுகாக்கிறதுக்கான வேலையில் அவன் ஏற்படுத்தினான். சரியா, நம்மளும் அது மாதிரி தான் இருக்கணும். நமக்கு எதுக்காக எவ்வளோ தீமைகள் யாருக்கு செய்திருந்தாலும் அதை நம்ம மனசுக்குள்ளே அடி வச்சுட்டு நம்ம தீங்கு செய்யக்கூடாது, நம்மளால் முடிந்த வரைக்கும் நன்மை தான் செய்யணும். சரியா, இந்த பாடத்தில் உள்ளதால் மன்னன வசனத்தில் பார்க்கலாமா. மன்னன வசனம் கொலோசேயர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சரியா, இதுதான் மன்னன வசனம். கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இந்த புக்ஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். புக்ஸு பின்னாடி இருக்கிறதான இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸையும் படிச்சுக்கோங்க, இந்த பாடபாகத்தையும் படிச்சுக்கோங்க. சரியா, ஓகே, காட் பிளஸ் யூ, பாய் பாய்.